வெல்கம் டு அவர் சேனல் பிலீவ் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து செலெக்ஷன் டூல், எப்படி ஒரு இமேஜிலேருந்து பர்டிகுலரான இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ நான் முதலே ஃபோட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேஜில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் ஃபோட்டோ ஓப்பன் ஆகும், அதை ஓப்பன் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ரெக்டாங்கல் டூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து தான் ரெண்டாவது இதில் ரைட் சைடில் இருக்கிற செலெக்ஷன் டூல். அதில் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று கியூப் செலெக்ஷன் டூல், இன்னொன்று மேக்னெட் வாண்ட் டூல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேஜிக் செலெக்ஷன் டூல். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே ப்ளஸ் சிம்பிள்னு பார்த்தீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணுறது டிசெலக்ட் பண்ணுறது இருந்தால் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு நான் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அனுஷ்கா இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு செலக்ட் பண்ணி முடித்த உடனே அந்த இமேஜ் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நான் செலக்ட் பண்ண வேண்டிய இமேஜை தாண்டி வெளியில் செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணதை டிசெலக்ட் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நான் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வேறு இதுக்கு மாற்றணும். ஸோ ஃபைலில் நியூ கொடுத்தேன்னா ஓப்பன் கொடுத்துருவேன். ஸோ என்னடா அது கட்டம் கட்டமாக பாக்ஸ் வருதுன்னா, ஸோ அதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஃபைலில் ஓப்பன் கொடுத்துட்டு அங்கே டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர்னா, அந்த இடத்துல போய்ட்டு பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா இந்த கருப்பு கலரில் வந்துடும். ஸோ அப்படியும் நமக்கு தேவையில்லை. ஸோ மறுபடியும் ஃபைலில் மீன் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரை மாற்றி ஓகே கொடுத்துருங்க. ஸோ என்னோடய சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ ஏன்னா அந்த பேஜ் செட்டப்பில் நம்ம கஸ்டம்னு ஒன்று இருந்துருக்கு, அதை நம்ம கவனிக்கலாம். ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலில் நியூ கொடுத்து அந்த ப்ரெசன்ட் ரெண்டாவது இருக்குது அதில் போய்ட்டு டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான இது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் ரைட் சைடு வச்சுக்கணும். இப்போ நான் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா இந்த இமேஜ் அப்படியே எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணிட முடியும். நம்ம மூவ் டூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் தான் மூவ் ஆகும். ஸோ மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா இமேஜில் சைஸை பொறுத்து தான் இன்னொரு பேஜ் மூவ் பண்ணும்போது சிறுசாகவோ பெருசாகவோ தெரியும். இந்த இமேஜில் சைஸை பெருசுன்றதுனால நமக்கு அந்த பேஜில் பெருசாக நமக்கு காமிச்சிது. ஸோ அதை நான் சிறுசாக ஆக்கணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆரோ மார்க் வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் சின்னதாக்கிக்கலாம். ஸோ அதை நான் ரைட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்னா அடுத்து இருக்கிற செலெக்ஷன் டூல் கியூப் ஒன் டூல். ஸோ மறுபடியும் மவுஸில் ரைட் கிளிக், அந்த டூல்ஸ் கிளிக் பண்ணி ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி அங்கேயும் பாருங்கள் சப்ராக்ஷன் அடிஷன் இருக்கும், அதில் ரெண்டாவது இருக்கிறது தான் ஆட் டூல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ அன்வான்டாக இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசெலக்ட் பண்ணணும். அதுக்கு அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் டூல்ஸ், அதாவது சிம்பிள்ஸ் ரெண்டு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே அதுதான், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சப்ட்ராக் ஆகும். ஸோ கொடுத்து பாருங்கள். ஸோ சப்ட்ராக்ட் ஆகும்போது செலக்ட் பண்ண அந்த இமேஜும் சேர்த்து சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஸோ மறுபடியும் மறுபடியும் கொடுத்து பார்க்குறேன், சேம் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கான என்ன ரீசன் பாருங்கள், நம்மளோட டாலரன்ஸ் அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 32 இருந்தது, இப்போ நான் 10 மாற்றிட்டு இப்போ நான் டி செலெக்ஷன் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக நான் கொடுத்த இடம் மட்டும் டிசெலக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ நான் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன், பர்ஃபெக்டாகலாம் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது நின்று நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதாங்க செலெக்ஷன் டூலில் ரெண்டு டூல்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்து. ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க மூ டூல்ஸ் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த பேஜுக்கு கொண்டு போனோடனே கண்ட்ரோல் ப்ளஸ் டி என்ற ஷார்ட் டி, டி ஃபார் டேக் அண்ட் டாகில் டேக் டேக் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோ மார்க் வரும், அதை நீங்கள் எவ்வளோ இவ்வளோ சைஸ் வேணால் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜிலேருந்து இன்னொரு இமேஜை கட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒரே டூல் தான், ரெண்டு அதிலே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன்.